இன்றைக்கு நிறுவனங்கள் முழுக்க டேட்டாவை வச்சுட்டு முடிவுகளை எடுக்கிறார்கள். இன்றைக்கு சிறு தொழில் முனைவோர்களினுடைய ஆகப்பெரிய பிரச்சனையு நீங்க சந்திக்கல. நீங்க இப்ப சந்திச்சதெல்லாம் பெரிய பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்கவே ஆரம்பிக்கவில்லை. இனிமேல் தான் இருக்கிறது. அங்கே இருந்து வரப்போகிறது. அமெரிக்காவிலே இருக்கிற அசுர சுறா மீன்கள் அத்தனை சின்ன மீன்களையும் விழுங்கி கொண்டே இருக்கின்றன. கூகுள் டசன்ட் ஹேவ் எனி ஆர்கானிக் க்ரோத். ஆர்கானிக் க்ரோத்னா அவங்க செய்வதில் அவங்களே வளருவது ஆர்கானிக் க்ரோத். எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனியாக வளர்ந்துருக்காங்க? 500 கம்பெனியை அவன் சுவாகா பண்ணியிருக்கான். 500 கம்பெனியை அவன் எடுத்துட்டு இருக்கான். சிறு சிறு மீன்களை திமிங்கலங்கள் விழுங்கி கொண்டே இருக்கிற கடலை இன்னும் நீங்கள் சந்திக்கவில்லை, இனிமேல் சந்திப்பீர்கள். அத்தனை நிறுவனங்களும் டேட்டாவை வச்சுக்கிட்டு முடிவெடுக்கிறாங்க. எப்படி எப்படி மாறி போச்சு பாருங்க. இன்னைக்கு மிக அதிகமாக டிரான்ஸ்போர்ட் செக்டர்ல லாபம் ஈட்டுகிற கம்பெனிகளுக்கு சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. ஓலாவுக்கும் ஊபருக்கும் அவங்களுக்கு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது. ஊர் முழுக்க ஸ்விக்கியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்றான், அவன் சொந்தமா ஒரு இட்லி கூட செய்யறது இல்லை. அவனுக்கு கிச்சனே கிடையாது அவனுக்கு. ஆனால் ஊர் முழுக்க சாப்பாடு அவன் தான் கொடுக்குறான். உங்கள் ஊரில் இருக்குல்ல ஸ்விக்கி வந்தாச்சு இல்லை, எங்கள் ஊர் முழுக்க ஆரஞ்சு சட்டை போட்டுட்டு ஒரு 500 பேர் சுற்றிட்டு இருக்கான். எங்கள் அப்பா அவன் தான் இருக்கான். ஒரே வீட்டில் 3 பேர் பெல் அடித்து அவங்கவுங்க தனித்தனியாக கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா ஆர்டர் பண்ணிருக்கா, அம்மாவுக்கு தெரியாமல் பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான். தாத்தா தட்டு தட்டு மாதிரி ஸ்விக்கி ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவர் ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்போ கூகுளும் அமேசானும் எல்லா சின்ன மீன்களையும் விழுங்கி வளருகிறது எப்படி? பிகாஸ் ஆஃப் த டேட்டா பவர் தட் யூ ஹேவ். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உங்க போன் இருக்கே, ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா யுவர் போன் இஸ் லிசனிங் டு யூ. நீங்க என்ன நினைக்கணும், ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கேன், நான் தான் அதுல எந்த டேட்டாவும் போடலை இல்லை. நீ போட வேணாம், அது அதுக்கு தெரியும். நீ வந்து நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ ஒருத்தர் உங்களை கேட்பாங்க, யூரோப் டூர் போகலாமா? விளங்காத வாட்ஸ்அப் குரூப் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கான். காலையில் எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லி தொல்லை பண்றான். இப்போ இவ்வளவு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புறீங்க, சும்மா ஒரு ஒரு சும்மா அனுப்பிச்சு பாருங்களேன், ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. ஐம் பிளானிங் ஃபார் அ ட்ரிப் டு யூரப். நீங்கள் ஏதாவது போயிருக்கீங்களா? ஏதாவது அட்வைஸ், நீங்கள் யூரப்பில் போக வேணாம், காசு செலவழிக்க வேணாம், சும்மா அனுப்புங்க, சும்மா அனுப்பி பாருங்களேன், இன்னைக்கு அனுப்பி பாருங்க, ஒரு 10 குரூப்புக்கு அனுப்புங்க. நாளைக்கு உங்கள் ஃபோனுக்கு யூரப்பில் இருக்கிற ஹோட்டல்ஸ் பற்றியும் விமானங்கள் பற்றியும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பற்றியும் 100 விளம்பரங்கள் வரலன்னா என் பேரை நான் மாற்றி வச்சுக்கிறேன். யுவர் ஃபோன் இஸ் லிசனிங் டு யூ. அவன் அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான், அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் உங்களை பத்தி. எல்லாம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களை பத்தி அவனுக்கு தெரியும். இந்த அம்மா டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா அடிக்கடி ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுன்னு அவன் பேசிப்பான. ஒரு வேளை வீட்டுக்காரருக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும். சோ த பவர் ஆஃப் டேட்டா. டேட்டா வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது.